ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கி ஒரு கதை சொல்லட்டுமா சாருக்கு வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழித்து ஒரு கதை சொல்லட்டுமா சார். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா கதை சொல்கிறதுக்கெலாம் ஒரு ஒரு நல்ல ஒரு மூடு வேணும். ஸோ நல்ல ஒரு மனநிலை வேணும். இன்ட்ரெஸ்டிங்காக கதையை சொல்லி அதை புரிய வச்சு அந்த கதைக்குள்ளே உட்கார வைக்கிறதே வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு டஃப்பான ஒரு டாஸ்க்குன்னு தான் சொல்லுவேன். மெயினாக நான் ஏன் இந்த கதையை சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த கதையை படிக்கக்கூடாது, இதை வந்து கம்ப்ளீட்டாக நான் படிச்சிட்டேன், நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்படின்லாம் சொல்ல வரல. நான் சொல்கிற இந்த கதை வந்து இன்னும் இன்ட்ரெஸ்ட்டை அதிகம் பண்ணி அந்த புக்கை நீங்கள் தேடி படிப்பீங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் சொல்கிறேன். ஸோ அதனால் நான் கம்ப்ளீட்டாக வர்ணிச்செல்லாம் சொல்ல போகிறதில்ல, மெயினான ஸ்டோரியை சொல்கிறேன். கண்டிப்பாக இது வந்து உங்களை சில கதைகளை படிக்க தூண்டுன்ற நோக்கத்தில் தான் சொல்கிறேனே தவிர, மற்றபடி அந்த புக்கை நீங்கள் படிக்கக்கூடாது, இது நான் சொல்லிடுறேன் அப்படின்ற ஒரு நோக்கத்திலாம் சொல்ல வரல. படிக்கிறதுக்கு கண்டிப்பாக நானும் ஆதரவாக தான் இருப்பேன். என்னோட ஃப்ரீ டைம் கிடைக்கிறதே கஷ்டம். ஸோ கிடைக்கும் போது நான் வந்து புக்கு படிக்கிறதுல தான் யூஸ் பண்ணுறேன். நாம் முன்னாடியே சொன்ன மாதிரி மூணு கதையை சூஸ் பண்ணியிருந்தோம். சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு, அதுக்கப்புறமா வேணியின் காதலன். பார்த்திபன் கனவு, சிவகாமியின் சபதம், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரி ஸ்டோரி, அதே மாதிரி கல்கி எழுதந்து ரெண்டுமே. இதை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் வீடியோலாம் இருக்குது இந்த ஸ்டோரியை பற்றி. அதனால் நான் வந்து யாருமே சொல்லாத புதுசாக ஒரு ட்ரையாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுஜாதா சார் எழுதின வேணியின் காதலன் கதையை வந்து உங்களுக்கு சொல்லான் இருக்கேன். இந்த கதையை நான் சூஸ் பண்ணதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பெங்களூரை மையப்படுத்தி நடக்கிற ஒரு ஸ்டோரி, அதாவது பெங்களூரில் நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரி. இது வந்து ரொம்ப ஒரு 70s ஸ்டோரின்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக இயர் தெரில. பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு சிட்டி நடுவில் வந்து குமார கிருப்பா ரோடுன்னு ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோட்டில் தான் வந்து சித்திர சந்தையெல்லாம் நடக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு ரோடு அந்த ரோடே. பார்த்தீங்கன்னா இப்போ அதே அவரை வர்ணித்த அதே இதில் இருக்குன்னு சொல்லுவேன். பெரிய பெரிய ஹோட்டல்ஸு, அரசியல்வாதிகளோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்ஃப் கிரவுண்டு சூப்பராக இருக்கும். அதை விஷுவலாக யோசித்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கதைக்குள்ளே உட்கார முடிஞ்சுது. பெங்களூர் ஒருவேளை உங்களுக்கு தெரியாதுன்னா அந்த ரோடோட சில ஃபோட்டோஸ்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு கல்ஃப் கிரவுண்டு இருக்கும், எதிரிலலாம் பெரிய பெரிய ஹோட்டல் இருக்கும். ரொம்ப காமான ஒரு ரோடு, ரொம்ப சூப்பரான ஒரு ரோடு. அந்த ரோட்டு முனையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இட்லி கடை வச்சுருப்பார், அதாவது தள்ளுவண்டியில் டிஃபன் கடை வச்சுருப்பார். ஸோ அவரோட பொண்ணு தான் நம்ம ஹீரோயின் வேணி. ஸோ வேணி வந்து ஒரு 16 பொண்ணு. ஸோ அவளோட கதை தான் இது. வேல்முத்துக்கு வந்து அந்த டிஃபன் கடைக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இவளோட வேலை. காலையில் இவர் போயிடுவார் ஒரு சிலதெல்லாம் எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறமா இவன் என்ன பண்ணுவானா அந்த வண்டியை தள்ளிட்டு வரணும், மாவு எடுத்துகிட்டு வரணும், அந்த உட்கார்றதுக்கான சேரு, கை கழுவுறதுக்கான தண்ணி, ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அங்கே செட்டப்பை போட்டு காலையில் இட்லி கடையை தொடங்குறது தான் இவங்களோட வேலை. வேணிக்கு ஒரு தங்கச்சி ஒருத்தி இருப்பாள், அவள் பேர் வந்து குட்டி, பேரே குட்டி. ஸோ அவளுக்கு வந்து அவங்க அம்மா பிரசவத்தப்போ வந்து இறந்து போயிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா சாகும்போது வந்து ஒரு பைய ஒரு சின்ன ஒரு மூட்டை கட்டி ஒரு விஷயத்த வந்து வேணி கையில் கொடுத்துட்டு, உங்கள் அப்பனை நம்பாத, உங்கள் அப்பனை நம்பினா வந்து சரியாக வராது, உங்கள் அப்பனை நம்பாத, உங்கள் அப்பன் வந்து ஏமாத்திட்டான், ஸோ நீ வந்து பொழைச்சிக்கோ, எப்படியாவது குட்டியை படிக்க வை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா செத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் பயங்கரமாக எழுதியிருப்பார். அன்னைக்கு கூட பிரசவத்துக்கு டாக்டரை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேல்முத்து என்ன பண்ணியிருப்பார், அவர் ஒரு குடிகார், டெய்லி ஈவினிங் ஆனால் கடையை முடிச்சுட்டு போய் குடிச்சிட்டு வந்துடுவார். அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா டாக்டரை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு போய் குடிச்சிட்டு வந்துடுவார். இது வந்து இவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஏன் நம்ம அப்பா இப்படி இருக்காரு எப்பயுமே அப்படின்னு சொல்லிட்டு. வேணி தான் வந்து குட்டிக்கு வந்து ஃபீஸ் கட்டி படிக்க வைப்பான். ஒரு நல்ல ஸ்கூலில் குட்டியை எப்படியாவது படிக்க வச்சுன்னுட்டு ரொம்ப கஷ்டப்படுவான். ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே வந்து இவரோட ரெண்டு நண்பர்களையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் நம்ம ரைட்டரு. ஒருத்தரோட பேர் பார்த்தீங்கன்னா முனியப்பா, இன்னொருத்தரோட பேர் வந்து கோவிந்தராஜ். இவங்கெல்லாம் வந்து ஒரு ரெகுலரான கஸ்டமர். அந்த கடை திறந்துச்சுன்னா அவர் வந்து அந்த முனியப்பாங்கிறவர் வந்து அப்படியே கிண்டலாக அவங்க அப்பா கூட பேசிக்கிட்டு இந்த பொண்ணையும் நக்கல் அடிச்சுக்கிட்டு சில டைமில் அந்த பொண்ணை தப்பாகவும் தொற்றுவார். ஒரு ஆசை இருக்கிற மாதிரி லைட்டாக காட்டியிருப்பாங்க. ஆனால் அவருக்கு வந்து இந்த பொண்ணு வயசில் ஒரு பொண்ணு இருக்கும், அதுதான் வந்து இங்கே கொடுமையே. ஒரு தப்பான நோக்கம் இருக்கிற மாதிரி தான் அதை காட்டியிருப்பாங்க. அடுத்து இன்னொரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா கோவிந்தராஜ். கோவிந்தராஜுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டபுள், அதாவது வேணியை விட 2 வயசான ஒரு ஆள் தான். ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா கொஞ்சம் கான்ட்ராக்ட் வேலைலாம் எடுத்து பண்ணுவான், கொஞ்சம் பணக்காரன். அவங்க அப்பாவுக்கு வந்து ஃப்ரெண்டு, அடிக்கடினா சொல்லுவான், உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துரு, உன் பொண்ணை எனக்கு கட்டி கொடுத்துரு அப்படின்னு ஒரு நக்கலாகவே பேசுகிற ஒரு கேரக்டர் அந்த கோவிந்தராஜ். ஸோ என்ன பண்ணுவான்னா அடிக்கடி அவங்க அப்பாவுக்கு வந்து குடிக்கிறதுக்காக பணம் கொடுத்துருவான், நிறைய காசை கொடுத்து கொடுத்து கொடுத்து. அவனோட நோக்கமே பார்த்தீங்கன்னா வேணியை எப்படியாவது கட்டிக்கணுன்ற மாதிரியே இருக்கும். ஆனால் அதை விளையாட்டாவே எடுத்துகிட்டு போவான் அவன். உன்னை நான் தான் கட்டிக்க போகிறேன், உங்கள் ஒப்பனுக்கு நான் இதான் பணம் கொடுக்குறேன், உங்கள் ஒப்பனுக்கு நான் எழுதிலாம் கொடுக்கல, எனக்கு வந்து நீ தான் வேணும், உனக்காக தான் இவ்வளோலாம் செய்கிறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு வருவான். பட் ஆனால் வேணிக்கெலாம் அதெல்லாம் பிடிக்க பிடிக்காது, சீப்பான்ட்டு போயிட்டே இருப்பான். அவள் வேலையை மட்டும் பார்த்துட்டே இருப்பாள்.
நைட்டு இவங்க வந்து கடையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போன உடனே பரிமலா பரிமலான்னு ஒரு அம்மா ஒன்று வரும். ஸோ அவள் வந்து பார்த்தீங்கன்னா கீப்பு, வேல்முத்துவோட கீப்பு. வீட்டுக்கு வருவாள். வரும்போதே பார்த்தீங்கன்னா வேணிக்கு வந்து பூ, குட்டிக்கு எதனா வாங்கிட்டு வர்றது, அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து பசங்களை அப்படியே உசார் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ரெண்டு பேருக்குமே வந்து பரிமலாவை பார்த்தாலே பிடிக்காது, ஒரு மாதிரி அருவறுப்பாக கோவம். ஏன்னா வந்து அவங்க அம்மா சாகும்போது சொல்லியிருப்பாங்க, இவ கூட சேர்ந்துக்கிட்டு தான் வந்து குடும்பத்தை ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேங்கிறாரு, உங்கள் அப்பனை நம்பாத அப்படின்ட்டு. ஸோ அதனால் இவளுக்கு வந்து பரிமலா மேலே ஒரு கோபமாகவே இருக்கும். அவள் பரிமலா வந்து கேட்பா, எங்கடி உங்கள் அப்பா எங்கே போயிட்டாரு அப்படின்னோடனே மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டான். இவர் வழக்கம் போல் கடைக்கு போயிட்டு இருப்பார். ஃபுல்லாக மீட்டரை போட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே வந்துடுவார். அப்போவே அவர் வந்து ஒரு நிதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு வேணியை பிடிச்சி கத்துவார், பரிமலா அவனுக்கு பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லு, பிடிக்கும் சொல்லு அப்படின்லாம் கேட்பார். பரிமலா வேணி வந்து சுத்தமாக பிடி கொடுத்தே பேச மாட்டான். ஸோ கோபத்தில் அடிச்சிருவார். அடித்ததுக்கப்புறமா இவன் வேணி வந்து அப்செட் ஆகிடுவான். அதுக்கப்புறம் ஒரே ரூம் இருக்கிற வீடு தான் அவங்களோட வீடு. வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு அரச மரம் இருக்கும். குட்டியை கூட்டிகிட்டு வா ஹோம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரச மரத்து அடியில் இருக்கிற லைட்டு வெளிச்சத்துக்கு அவங்க போயிடுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் கதவை சாத்திட்டு உள்ளே போயிடுவாங்க. இவங்களோட வேலையாக தான், அதுக்கு தான் இவள் வருவா. இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரிமலாவுக்கு என்னென்னா, பரிமலா தப்பான தொழில் செய்கிற ஒரு பொம்பளை தான். பட் இருந்தாலும் இவங்க கூட எப்படியாவது ஒரு லைஃப், ஒரு ஃபேமிலியை செட் பண்ணிக்கணும், இதுக்கப்புறம் நாம் வந்து இந்த மாதிரி வேலைலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருக்கிற ஒரு கேரக்டர். ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு பிடிக்காது, பசங்க ரெண்டு பேருக்கு பிடிக்காது. ஒரு மாதிரி வெறுப்பாகவே இருக்கும். சில டைம் வந்து குட்டியும் வேணியும் வந்து நம்ம வீட்டை விட்டு ஓடிடலாமான்னு கூட யோசிப்பாங்க. இவன் என்ன யோசிப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் எப்படியாவது உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணும், அம்மா சொன்னது அதுதான், அம்மா வந்து ஆசைப்பட்டது அதுதான், நான் எப்படியா உன்னை படிக்க வைக்கிறேன் குட்டி, நீ மட்டும் மிஸ் ஆகாத, நீ மட்டும் தப்பாக போகாத, நீ கரெக்டாக படி, அது போதும் எனக்குன்னு வந்து வேணி அவங்க தங்கச்சிக்கு வந்து எப்பயுமே ஒரு ஆறுதலான ஒரு பூஸ்டாக இருப்பாள். அப்போ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த கல்ஃப் கிரவுண்டில் வந்து பால், இவங்க அந்த கிரவுண்டு வெளியில் தான் இவங்களோட கடை இருக்கும், பால் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து விழுந்துடும் இவங்க கடையாண்ட. அப்போது ஒருத்தன் வந்து ஆனந்தன்ற ஒருத்தன் வந்து அந்த வேலி ஓரமாக வந்து நின்று இந்த பொண்ணை கூப்பிடுவான், வேணியை கூப்பிட்டு அந்த பாலை கொஞ்சம் எடுத்து போடு அப்படின்வான். அதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு மீட்டு. ஆனந்த் வந்து அந்த பாலை எடுத்து போட்டதுக்கப்புறமா போயிடுவான். திரும்ப வரும்போது இவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு மாருதி கார், அப்போல்லாம் வந்து அப்போ தான் 800 வந்த ஒரு டைமு. ஸோ 800 காரை எடுத்துகிட்டு வந்து நிறுத்திட்டு வேணிக்கிட்ட பேசுவான். வேணிக்கும் அவனை கொஞ்சம் லைட்டாக பிடிச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீ கொடுப்பான், டீ கொடுத்துட்டு காசு வாங்க மாட்டான். ஸோ லைட்டாக ரொமான்டிக்காக எடுத்துகிட்டு போயிருப்பார் அந்த இடம்லாம், நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும், செம சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பேர் என்னன்னு கேட்பான், வேணி அப்படின்னு சொல்லுவாள் இவன். அதுக்கப்புறம் போயிடுவாங்க. அதுக்கு அடுத்த நாள் இவ வந்து வண்டி தள்ளிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஆனந்து வந்து எதிரில் வந்து பேசுவான். பேசும்போது, நான் அந்த மாதிரி வந்து கோவா போகிறேன், நீ வரியா, நீ வா என் கூட ஜாலியாக இருக்கும், நான் காரில் எங்கள் ஓனரோட ஒரு வேலை விஷயமா போகிறேன், உனக்கு சுற்றி காட்டுறேன் அப்படி இப்படின்லாம் பேசுவான். இவ அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுவான். அப்போ பரிமலா வந்து அதை பார்த்துருவான், என்னாடி லவரா, நீ இப்போவே நீ ஆரம்பிச்சிட்டியா காதலா அப்படி இப்படின்னு சொல்லுவாள். அப்போ தான் இவளுக்கு லைட்டாக தோணும், ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இவங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அப்படியே என்ன பண்ணுவாள், ஒரு நாள் வந்து வேல்முத்து வந்து வேணிக்கிட்ட வேல்முத்து வந்து வேணிக்கிட்ட சொல்லுவான், நான் வந்து பரிமலாவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன், பரிமலாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னா அவகிட்ட கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருக்கா, அந்த பணத்தை வச்சு நாம் வந்து ஒரு சின்னதாக ஹோட்டல் தொடங்கலாம், ஹோட்டல் தொடங்கிட்டோன்னா குட்டியை நல்லா படிக்க வைக்கலாம், உன்னையும் ஒரு நல்ல இடத்துல நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படிலாம் வந்து ஆசை காட்டுவார். ஆனால் சுத்தமாக குட்டிக்கும் பிடிக்காது, வேணிக்கும் இது பிடிக்கவே பிடிக்காது, வேறு வழி இல்லை, அவ்வளோதான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவாங்க வீட்டுக்கு வந்து, பரிமலா வந்து வந்துடுவான். இவளுக்கு வந்து ஒரு நாள் ரொம்ப அப்செட்டாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இவங்க அம்மாவோட ஞாபகம் அதிகமாக இருக்கும், வீட்டில் படுக்க இடம் இருக்காது, டெய்லி இவங்க வந்து வெளியில் அந்த அரச மரத்தடியில் படுக்க வேண்டியதாகிடும். ஏன்னா இருக்கிறதே வந்து சின்ன இடம், பரிமலா வேற வந்துட்டா உள்ள. ஸோ அதனால் இவளுக்கும் குட்டிக்கும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து இவ குட்டியும் என்ன பண்ணுவா, ஒழுங்காக படிக்க மாட்டாள், அடிக்கடி ஸ்கூல் லீவ் போடுவா, இவங்க அப்பாவும் ஒழுங்காக ஃபீஸ் கட்டியிருக்க மாட்டார், அந்த இட்லி கடையில் வர பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் குடிச்சிட்டு வந்துடுவார். இந்த இந்த வருத்தத்தில் ஒரு நாள் வந்து இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. வேணி ஒரு நாள் வந்து ஏதோ தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுவாள். அவங்க அம்மாவோட கனவு வந்துடும் அன்றைக்கி நைட்டு. அவள் என்ன சொல்லுவாள், நீ வந்துரு என் கையில் வந்துரு, நான் கொடுத்த அந்த சிகப்பு கலர் புடவையெல்லாம் எடுத்துகிட்டு நீ வந்துரு, எனக்கு எனக்கு அந்த புடவை வேணும், நீ வா வா அப்படின்வா. எப்படி வர்றது அப்படி இப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம்புரத்தில் தான் இவங்க வீடு இருக்கும், ரயில்வே ட்ராக் ஒட்டினா மாதிரி இருக்கும் அந்த அந்த இடம்லாம் நிறைய சுற்றி இருக்காங்க, அதனால் எனக்கு வந்து அப்படியே கண்ணு முன்னாடி வருது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் வரும், இப்போ ஒரு ஒரு பெரிய எக்ஸ்பிரஸ் ஒன்று வரும், நீ அதில் வந்து விழுந்துரு,
வந்துரு, நீ என்கிட்ட வந்துரு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா பேசுகிற மாதிரி இருக்கும் இவளுக்கு. ஸோ இவள் வந்து ரொம்ப அப்செட்டாக என்ன பண்ணுவான்னா கிளம்பி போயிடுவாள். கிளம்பி இவன் வந்து அந்த ரயில்வே ட்ராக்ல போய் விழ போகிற நேரத்தில் வந்து ஒருத்தர் வந்து தடுத்து நிறுத்துவார், அவர் தான் ஆனந்த். ஸோ ஏற்கனவே ரெண்டு மூணு முறை பார்த்தது தான் ஆனந்தை. ஸோ ஆனந்தை பார்த்தோன்னே இவன் கேட்பான், என்னாச்சு ஏன் இப்படிலாம் பண்ணுறேன்னு, இல்லை எங்கள் அப்பா இந்த மாதிரி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, எனக்கு விருப்பமே இல்லை, ரொம்ப கஷ்டம் எங்கள் வீட்டில், எனக்கு எல்லாத்தையும் சொல்லுவான். அதுக்கப்புறம் சரி நீ இன்னைக்கு நைட்டு என் கூட வா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இவன் வந்து சொல்லுவான். இன்னைக்கு நைட்டு என் கூட தங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அவுட் ஹவுஸுக்கு கூப்பிட்டு போயிடுவான். அந்த அந்த ஏரியா பேர் வந்து சதாசிவ நகர். சதாசிவ நகரில் பார்த்தீங்கன்னா நிறைய ரிச்சான ஒரு ஏரியா, நிறைய அரசியல்வாதிகள் இருக்கிற ஒரு ஏரியா அது. ஸோ அங்கே வந்து இந்த பொண்ணை இவன் கூப்பிட்டு போவான். அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகும்போது நைட்டுன்றதுனால வந்து இவளுக்கு சுத்தமாக எதுவும் தெரியாது எங்கே கூப்பிட்டு போகிறான்னு. அந்த வீட்டில் வந்து ஒரு நாய் இருக்கும், ஒரு வெளியில் வந்து ஒரு ஊஞ்சல் இருக்கும். ஸோ அவுட் ஹவுஸ் உள்ளே போவாங்க இருட்டில். இருட்டில் போனதுக்கப்புறமா அவன் என்ன பண்ணுவான்னா, நைட்டு வந்து நீ இங்கேயே படுத்துக்கும், காலையில் எழுந்து கிளம்பிடு, நானும் வந்து காலையில் ஒரு பிக்கப் இருக்குது, என்னோடய ஓனரோட பையன் வந்து வெளிநாட்டிலேருந்து வரான், அவனை நான் கூப்பிட்டு வரதுக்காக போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு போயிடுவான். ஆனந்த் அந்த பொண்ணு அவுட் ஹவுஸில் வந்து ரொம்ப கண்ணியமாக பார்த்துக்குவான், ரொம்ப சூப்பராக எழுதியிருப்பார் அந்த இடம். காலையில் ஏந்து பாப்பா, ஒரு சின்ன பொண்ணு வந்து டிஃபன் வாங்கி கொடுக்கும், டிஃபனை சாப்பிட்டு இவன் வந்து அங்கேருந்து கிளம்பிடுவான். ஆனந்த் வந்து ரொம்ப நல்லவர், அவர் வந்து உனக்கு சாப்பாடு டிஃபன் வாங்கி கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லும். இவளும் டிஃபன் சாப்பிட்டு கிளம்பிடுவான். வீட்டாண்ட போனால் ஒரு பெரிய க்ரௌடே இருக்கும், வேல்முத்து, பரிமலா, முனியப்பா, அதுக்கப்புறம் கோவிந்தராஜின்னு ஒரு பெரிய க்ரௌடே வந்து இந்த பொண்ணை நைட்லாம் தேடிட்டு இருப்பாங்க. போன உடனே அவங்க அப்போ நான் அடிப்பான், அந்த பரிமலாவும் கத்துவா, சீசியமாக பேசுவாள், எங்கேயும் அவங்க கூட போயிட்டு வந்த ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுவான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆனந்த் வந்து அங்கே வந்துடுவான். வந்துட்டு ஒரு பெரிய கலவரமே நடக்கும். இடையில் கோவிந்தராஜையும் முனியப்பா மேலேயும் கையும் வச்சுருவான். இதுக்கப்புறம் வந்து வேணியை வந்து யாரும் எதுவும் பண்ண முடியாது, நான் தான் வந்து கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குழப்பத்தில் வந்து இவங்க அப்பாவுக்கு ஒன்றுமே புரியாது. முனியப்பா, கோவிந்தராஜ், வேல்முத்து மூணு பேரும் தனியாக போய் ஒரு ரகசியமாக ஏதோ பேசுவாங்க. பேசினதுக்கப்புறம் இவன் வருவான். வேல்முத்து சொல்லுவான், எனக்கு வந்து ஒரு ஒரு மாதம் டைம் கொடு, அட்லீஸ்ட் ஒரு வாரமாவது டைம் கொடு, நான் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். சரின்னு சொல்லிட்டு இவனும் ஒத்துக்குவான் ஒரு வாரம். அதுக்கப்புறம் வேணி கேட்கும், வேணாம் இப்போவே என்னை கூப்பிட்டு போயிடு, ஒரு வாரம்லாம் இவங்களோட என்னால் இருக்க முடியாது அப்படின்னு. ஆனால் ஆனந்த் என்ன சொல்லுவான், இல்லை எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது, கொஞ்சம் பணமும் சேர்க்கணும், ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு கண்டிப்பாக நான் வந்து உன்னை கூப்பிட்டு போகிறேன், இந்த ஒரு வாரத்துலேயும் நான் உன்னை வந்து அடிக்கடி பார்த்துட்டு போகிறேன், டெய்லி ஒரு முறை, அப்படி வெளியூருக்கு எங்கன்னா போகிறேன்னா வர முடியாது, கோச்சிக்காத அப்படின்ட்டு இவர் வந்து போயிடுவார். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து பாப்பா இவன் வரவே மாட்டான், ரெண்டு நாள் ஆகிடும், என்னடா இது வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுவான். ரெண்டாவது நாள் ஈவினிங் வருவான். வந்த உடனே மறுபடியும் கொஞ்சம் பணம்லாம் கொடுத்துட்டு, நீ பயப்படாத, நான் இந்த மாதிரி எதேச்சியாக வெளியூர் போனோன்னா என்னால் வர முடியாது, சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிடுவான். மறுபடியும் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் திரும்ப வரவே மாட்டான், ஒரு வாரம் ஆகும், பத்து நாள் ஆகும், என்னடா இது வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவாள், அந்த குட்டியை கூட்டிகிட்டு அந்த சதாசிவ நகர் ஃபுல்லாக சுற்றுவாள். நைட்டு என்னை கூப்பிட்டு வந்த காரில் கூப்பிட்டு வந்த அந்த வீடு எதுன்னு அவளால் கண்டுபிடிக்கவே முடியாது அந்த வீடை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இவன் திரும்ப வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கோவிந்தராஜ் வந்து சொல்லுவான், அவன்லாம் வந்து மோசமானவன், அவன்லாம் சரியான ஆள் கிடையாது, அவனை பற்றி உனக்கு தெரியாது, நேற்று கூட ஒரு பொம்பளை வந்தது, அந்த பொம்பளை வந்து இவனை பற்றி என்னென்னமோ சொல்லிச்சு அப்படின்வான். அதே டைமில் இன்னொரு பொண்ணையும் செட் பண்ணியிருப்பான். ஒரு பொண்ணு ஒன்று வரும், வந்தவொடனே இங்கே யார்மாவே நீ அப்படின்னு கத்தோம். கத்தனவனா பார்த்தீங்கன்னா நான் தான் அப்படின்வா, நீ தான் வேணியா, ஆனந்தகையில் இதெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லுவாள். பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ஐட்டம் மாதிரி இருக்கும், அப்படியே எழுதியிருப்பார். அந்த பொண்ணு என்ன சொல்லுவாள், எனக்கு தான் சொந்தம், என்னோடய வீட்டுக்கார் தான் ஆனந்து, நீலாம் வந்து தலையிடக்கூடாது அப்படின்ற மாதிரி கத்தும். இவளுக்கு கொஞ்சம் லைட்டாக ஒரு சந்தேகம் வரும் ஆனந்த் மேலே, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாது, ரொம்ப அப்செட்டில் இருப்பா. பத்து நாள் ஆகும், பதினஞ்சு நாள் ஆகும், வரவே மாட்டான். இவளுக்கு வந்து என்ன செய்கிறதுனே புரியாமல் ரொம்ப அப்செட்டில் இருப்பான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு இவங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும். அவர் ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடுவான். கையெல்லாம் மண் மண், கையெல்லாம் மண், எனக்கு தெரில, எனக்கு சுத்தம் இல்லை, எனக்கு சுத்தம், ஒரு மாதிரி பைத்தியம் ஆகிட்டு வளர ஆரம்பிப்பார் அவங்க அப்பா. என்னன்னு தெரியாமல் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போவாங்க, ரெண்டு நாள் ஆகும், மூணு நாள் ஆகும், அவனுக்கும் சரியாக போகாது, கடையும் போட முடியாது. பரிமலா தான் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்க காசெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாள். இந்த சூழ்நிலையில் இவளுக்கு என்ன பண்ணுறதுனே புரியாது. அப்போ பார்த்தீங்கன்னா கோவிந்தராஜ் மறுபடியும் பணத்தை கொடுத்து கொஞ்சம் அப்படியே ஹெல்ப்லாம் பண்ணுவான். இவளுக்கு வந்து வேறு வழியே இல்லாமல் கோவிந்தராஜை கட்டிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடும். என்ன பண்ணுறது, அதெல்லாம்
அதெல்லாம் ரொம்ப வருத்தத்தக்க ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா இவன் வரவே இல்லை ஆனந்த், கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு வரலன்னொன்னே இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஆனால் ஆனந்தை பார்த்து நிறைய கேள்விகள் கேட்கணும்னு சொல்லிட்டு இவ மனசில் வச்சிருப்பான். கல்யாணத்துக்கு முன்னாடி கூட ஒரு முறை போய் தேடி பார்த்துட்டு வருவாள், அப்பவும் அவளால் வந்து அந்த வீடை கண்டுபிடிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் மண்டியா, அதாவது நம்ம கோவிந்தராஜோட சொந்த ஊர் பார்த்திங்கன்னா மண்டியா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு வாரம் கழித்து மண்டியா கூப்பிட்டு போயிடுவான். அந்த ஃபஸ்ட்டு முறை கோவிந்தராஜ் வந்து இந்த பொண்ணை தொடுறதெல்லாம் பயங்கரமாக எழுதியிருப்பார். அதெல்லாம் உண்மையிலேயே நீங்கள் வாசிச்சிங்கன்னா தான் அதை அனுபவிக்க முடியும், அவ்வளோ சூப்பராக எழுதியிருப்பார். கோவிந்தராஜ் வந்து இப்போ இந்த பொண்ணை மண்டியாவுக்கு கூப்பிட்டு போயிடுவான். அங்கே கூப்பிட்டு போனதுக்கப்புறம் தான் தெரியும் இவனுக்கு ஆல்ரெடி ஒரு கல்யாணம் ஆகி ஒரு பொண்டாட்டி இருக்குன்னு. அதெல்லாம் தெரிஞ்சவனே செம்ம அப்செட் ஆகிடுவான், கத்துவா என்னை விட்டுரு நான் போயிடுறேன், எங்கள் அப்பா கூடவே இருந்துடுறேன், நான் வந்து பெங்களூருக்கே போயிடுறேன், எனக்கு இங்கே இருக்கணும்னு அவசியமே இல்லை, நீ என்னை ஏமாற்றிட்ட போய் சொல்லிட்ட அப்படி சொல்லி கத்துவா. என்ன பண்ணாலும் அங்கேருந்து நவரவே முடியாது, ஏன்னா அந்த ஊர் ஃபுல்லாகவே இவனுக்கு பழக்கப்பட்டவங்க, எல்லாரையும் இவனுக்கு தெரியும், ஏன்னா இவன் ஒரு பெரும்புள்ளி மாதிரி அந்த ஏரியாவில். ஸோ அதுக்கப்புறம் அவங்க பொண்டாட்டி முதல் பொண்டாட்டி வந்து கொஞ்சம் சமாதானமாக பேசும், ஒன்றும் இல்லை எனக்கு வந்து குழந்தை இல்லை, நீ ஒரு குழந்தைய பெற்று கொடுத்துட்டு போயிடு, ஸோ அதுக்கு தான் வந்து இவன் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் அப்படின்னுவா. அப்புறம் இவன் வேறு வழி இல்லாமல் இவன் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவனோட இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருப்பான். அப்போ வந்து மஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கோலாறுலேருந்து நம்ம கோவிந்தராஜுக்கு உறவினரோட பையன் தம்பி முறையில் ஒருத்தன் வருவான். அவன் சொன்னானா எதாக இருந்தாலும் இவன் வந்து கேட்பான், கோவிந்தராஜ் கேட்பான், இவனை எப்படியாவது கரெக்ட் பண்ணி இவன் மூலமாக நம்ம பெங்களூருக்கு இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடணும் அப்படின்னு வந்து வேணி வந்து பிளான் பண்ணுவான். மஞ்சுவும் வேணியும் வந்து பெங்களூருக்கு கிளம்பி வருவாங்க. கிளம்பி வரும்போதே இவர் என்ன சொல்லுவார்னா, நம்ம டைரெக்டாக ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணா, நீ வீட்டுக்கு முதல்ல என்னை கூட்டு போ, அப்பாவை பார்த்துட்டு நம்ம அப்புறமா போகலாம் அப்படின்னு இவன் வந்து சொல்லுவாள். வீட்டுக்கு போன உடனே அவங்க அப்பாவோட நிலமை வந்து ரொம்ப மோசமாக இருக்கும், அவர் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் அதே மாதிரி பைத்தியம் பிடிச்சி எனக்கு கையில் மண் சுத்தம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பெணத்திட்டே இருப்பார். ஸோ இப்போ வேணி என்ன சொல்லுவானா, எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணு, நான் ஒரு வீடு ஒன்று கண்டுபிடிக்கணும், சதாசிவ நகருக்கு என்னை கூட்டு போ அப்படின்னு சொல்லுவாள். சரின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு இவங்க சதாசிவ நகருக்கு மறுபடியும் போவாங்க. இவன் ஒரு ஒரு வீடாக தேடுவாள், கடைசியில் அந்த ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிற அந்த வீடை கண்டுபிடிச்சிருவா. கண்டுபிடிச்சிட்டு வீட்டுக்கு போவாள். உள்ளே போனோன்னா அந்த ஓனர் இருப்பார், வயசானவர். அவர் கீழே கேட்பான், ஆனந்த்னு ஒருத்தர் இங்கே வேலை செஞ்சார், அவர் எங்கே, அவரை நான் பார்க்கணும் அப்படின்னோடனே அந்த ஓனர் அம்மா வந்து வரும். அந்தோடனே நீ யாருமா, நீ என்ன அப்படின்ன உடனே, நான் தான் வேணி அப்படின்வா. அப்படியே அந்த அம்மா வந்து ரொம்ப பேச ஆரம்பிச்சிருவாங்க, நீ தான் வேணியா, நாங்கள் தான் கேட்கணும் ஆனந்த் எங்கன்னு, நீ சொல்லு ஆனந்த் எங்கே, உன்னை பார்க்குறதுக்கு தானே வந்தான், உனக்கு புடவை வாங்கிட்டு வந்தான், தாலி வாங்கிட்டு வந்தான், எங்ககிட்ட காட்டினான், உன்னை கட்டிக்க போகிறேன்னு சொன்னான், நான் உங்கள் அப்பா கிட்டே போய் நீங்கள் பேச போகிறேன்னு சொன்னான், உங்கள் அப்பா வந்து பேசினான் அவன், அதுக்கப்புறம் வரவே இல்லை, நான் உன்னை தான் திட்டிட்டு இருந்தேன், இந்த பொண்ணு என்ன மாயம் பண்ணாலும் தெரில, அப்படியே ஒரே வாரம் பழகினதுலேயே இவனை இப்படி வலிச்சிட்டு போயிட்டாலே அப்படின்னு தான் நான் உன்னை தான் கத்திக்கிட்டு இருந்தேன், இப்போ நீயே வந்து கேட்குறியே, இவர் யார் உங்கள் வீட்டுக்காரா அப்படின்னு மஞ்சு பார்த்துட்டு. அதுக்கப்புறம் சொல்லுவா, இல்லை இவர் என்னோட வீட்டுக்காரர் இல்லை, இவர் என்னோட ஃப்ரெண்டு, இவர் வரலன்றதுனால வேற ஒரு நிர்பந்தத்தில் நான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாக போச்சு, இப்போ தான் எனக்கு உண்மை தெரியுது, ஆனந்த் என்னை பார்க்க வந்திருக்கானா, எங்கே போனால் என்ன ஆச்சு எனக்கு தெரியல, நான் எங்கள் அப்பா போய் பார்க்குறேன் மறுபடியும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவா. இவ்வளோ சம்பவத்துக்கு நடுவில் நம்ம மஞ்சு இடையில இடையில என்ன சொல்லுவார், வேணா இதெல்லாம் வா நம்ம ஹோட்டல் ரூம் போயிடலாம், வா நம்ம ஹோட்டல் ரூம் போயிடலான்னு கூப்பிட்டுன்னு இருப்பார். அவர் அவரோட வேலையில் ரொம்ப குறியாக இருப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா, இவன் வந்து ஓடுவான், அவங்க அப்பா கிட்டே போய் கேட்பான், பாவான் தான் கூடுவான் அவங்க அப்பா, ஏன் பாவா மறைச்சிங்க, ஏன்னா அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா பாவான் தான் கூப்பிடுவாங்க. ஸோ அதனால் இவளும் சின்ன வயசுலேருந்தே பாவா பாவான்னு கூப்பிட்டு பழக்கப்பட்டிருப்பான். சொல்லுங்க பாவா சொல்லுங்க, ஏன் வந்து நீங்கள் எனக்கு வந்து சொல்லலை, ஆனந்த் வந்தானாமே, தாலி வாங்கினாமே, புடவை வாங்கினாமே, ரொம்ப சட்டையை பிடிச்சி உள்ளிக்கி கேட்பான். இந்த ஆள் அழுதுகிட்டே உள்ளே போயிட்டு ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. கொடுத்து பிரித்து பார்த்தா இவன் மிரண்டுருவா. அதில் பார்த்தீங்கன்னா இவளுக்கு வாங்கின தாலி, இவளுக்கு வாங்கின ஒரு ரேடியோ, இவளுக்காக வாங்கின சில சோப்பு, இவளுக்கு அவனோட பாஸ்புக்கு எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் இவன் ரொம்ப அப்செட் ஆகிடுவான். அவங்க அப்பாவை கேட்பா, இவர் எதுவுமே சொல்ல மாட்டார். அதுக்கப்புறமா இவன் என்ன பண்ணுவா, இம்மிடியேட்டாக அங்கேருந்து கிளம்புவான். நம்ம மஞ்சுவை கூப்பிடுவான், நீ வரியா என் கூட போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனோன்னு. இவன் பயங்கர அப்செட் ஆகிடுவான், மஞ்சு அப்படியே புல் அறிகுது எனக்கு. அப்புறம் என்ன சொல்ல, போலீஸ் ஸ்டேஷன்லாம் வேணாம், நம்ம ஹோட்டல் ரூம் போயிடலாம், ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு. முதல்ல வரியா இல்லையான்னு சத்தமாக கத்துவா. பயந்து போய் மஞ்சு வந்து மறுபடியும் இவளை கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போவான். போலீஸ் ஸ்டேஷன் போனவொன்னே சொல்லுவான், இந்த மாதிரி ஒரு ஆளை காணோம், இந்த மாதிரி ஒரு இவர் வந்து என்னை பார்க்க வந்தார், என்ன நடந்ததுன்னு தெரில, இந்த பர்டிகுலர் நாளில் வந்து இதெல்லாம் அவரோட பொருள், இதெல்லாம் அவர் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி
கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸ் வந்து விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க அப்பாவை கூப்பிட்டு போயிட்டு போலீஸ் வந்து லைட்டாக மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அப்பா வந்து உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. மண்டியாக்கும் வந்து ஆள் அமைச்சிருவாங்க. மண்டியாக்கு ஆள் அமைச்சு நம்ம கோவிந்தராஜையும் தூக்க சொல்லுவாங்க. முனியப்பா கோவிந்தராஜ் எல்லாரையும் தூக்கிடுவாங்க. போலீஸ் என்கொயரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பரிமலாவையும் உள்ளே வச்சிருவாங்க. பரிமலா வந்து பயங்கரமாக கத்தும், நீ எல்லாம் வந்து ஒரு பொண்ணா, பெத்த அப்பனையே வந்து போட்டு கொடுத்துட்ட, கட்டின வீட்டுக்காரியே போட்டு கொடுத்துட்ட, இவங்க எல்லாரையும் வந்து இது பண்ணிட்டு நீ எப்படி வாழ போகிற, இதெல்லாம் சரியாக வராது, நீ வந்து வாபஸ் வாங்க கேஸை, இதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் இவன் என்ன சொல்ல, இவன் மேலேயும் பரிமலா மேலேயும் கேஸை கொடுத்துருவான். இவளும் உடந்த இவளுக்கும் எல்லாம் தெரியும் அப்படின்னு. ஸோ இவளையும் ஒரு லேடி போலீஸ் வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. எல்லாரையும் உள்ளே வச்சு பயங்கரமாக விசாரிக்க ஆரம்பித்த உடனே எல்லாரும் அப்ரூவ் ஆகிடுவாங்க. மேட்ரு என்ன இருக்குன்னா, அன்னைக்கு வந்து கோவிந்தராஜ், முனியப்பா, வேல்முத்து மூணு பேரும் அந்த வண்டியெலாம் தள்ளிட்டு வேணி போனதுக்கப்புறமா அங்கே தம் அடிச்சுட்டு அந்த பிளாட்ஃபார்மில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆனந்த் வருவான். ஆனந்த் வந்ததுக்கப்புறமா இவங்க பேச ஆரம்பிப்பாங்க. அதாவது ஆனந்த் வந்து நான் இது மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அது இதுன்னு பேசின உடனே அவன் தலையிலேயே வந்து ஒரு பைப்பில் அடித்து அவனை வந்து சாகடிச்சிருவாங்க. அதாவது கோவிந்தராஜ் தான் வந்து தலையிலே அடிச்சிருப்பான். பரிமலா ரோட்ல நின்று யாரா வராங்களா அப்படின்றத மட்டும் பார்த்து நின்றுருப்பாங்க. இவனை தூக்கி, அதாவது அப்போ காவேரி வாட்டர் போடுறதுக்காக நோண்டின பள்ளத்தில் இவனை தள்ளி கொஞ்சம் மண்ணை சரிச்சு விட்டு போயிடுவாங்க. அதே நேரத்தில் அடுத்த நாள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த பைப்பு வெள்ளம் முடிஞ்சிருச்சுன்னு அவங்களே வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் மூடி விட்டு போயிருப்பாங்க. ஸோ அதில் வந்து யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து சம்பவம் நடந்த இடத்துக்கு போயிட்டு நோண்டுவாங்க, நோண்டி எடுப்பாங்க. அதை எழுதியிருப்பார் பார், பா சுஜாதாலாம் பக்கத்தில் இருந்த மாதிரி எழுதியிருப்பார். அந்த அந்த அழுகிய நாற்றத்தோடு இருக்கிற செதஞ்சு போன அந்த பாடியை வேனில் எடுத்துகிட்டு போகும்போது அது பக்கத்தில் துளி கூட அருவறுப்பு வராமல் அவள் உட்காந்துட்டு இருந்தா அப்படின்னு எழுதிரு. அப்போ எவ்வளோ ஒரு லவ்வை வந்து அதில் காட்டியிருப்பார் தெரியுமா? அவ்வளோ அது அவளுக்கு அது 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 அருவறுப்பாகவே தோணலை அவளுக்கு. அது பக்கத்தில் உட்காந்துட்டு போனா அவள் அந்த வேனில் அப்படின்னு எழுதியிருப்பார். சூப்பராக இருக்கும். அப்போ வந்து இவன் என்ன பண்ணுவான்னா, விடமாட்டான் எல்லாரையும். இவனோட சாவுக்கு காரணமான எல்லாரையும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து போட்டு குத்துருவான். பரிமலாவை மட்டும் விட்டுருவாங்க. மற்ற மூணு பேரையும் வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுருவாங்க. இப்போ வெளில வந்ததுக்கப்புறம் சொல்லுவாள் பரிமலா, ரொம்ப தப்பு தான் நான் பண்ணது, நான் உணர்றேன், நான் வந்து இருக்கேன், நான் ஹெல்ப் பண்ணுறேன், நம்ம கடை போடலாம் இதுக்கப்புறம். குட்டியும் சொல்லுவாள், நானும் ஹெல்ப், குட்டி கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆகிட்டு இருப்பாள், நானும் ஹெல்ப் பண்ணுறேங்க்கா, நானும் வந்து பண்ணுறேன், எனக்கு படிப்பு வரல, நம்ம எல்லோரும் சேர்ந்து பெண்களாக சேர்ந்து இந்த கடையை நடத்த ஆரம்பிப்போம், மறுபடியும் வந்து நம்ம பழைய வாழ்க்கையை தொடங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். நம்ம மஞ்சு என்ன சொல்லுவான்னா, அவர் வேணியை வந்து ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சுட்டு வேணியை சொல்லுவான், நான் உன்னோட காதலனாக இருக்கேன், என்னால் வந்து உங்க கூட வந்து நிம்மதியாக வாழ முடியும், உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாகவும் இருப்பேன், நானும் இந்த கடையில் வந்து ஒரு பால்ட்டாக இருக்கேன், ஸோ எல்லோரும் சேர்ந்து கஷ்டப்படுவோம், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆண் துணை தேவை, நான் இருக்கிறேன், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஆனால் இவன் என்ன சொல்லுவாள், என்னோட காதலன் எப்போவுமே வந்து கோவிந்தராஜ் தான் அப்படி சொல்லுவாள். அதுதான் வந்து டேர்னிங்கு. ஸோ அதுதான் வேணியின் காதலன். ஏன்னா ஒரு கொலை செய்கிற வரைக்கும் போயிருக்கானா அவன், என்ன எவ்வளோ லவ் பண்ணியிருக்கான், எங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ பணம் கொடுத்ததுக்கு காரணம் கூட என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்கு தான் அவன் பண்ணியிருக்கான். எங்கள் அப்பாவுக்கு பணம் கொடுத்துருக்கான், ஒரு கொலையே பண்ண போயிருக்கான், என் மேலே இருந்த காதல் மேலே தான் பண்ண போயிருக்கான். என்ன தான் பண்ணாலும் அவன் தப்பு அவன் பண்ணது, பட் ஆனால் அதுக்கான தண்டனை அவன் அனுபவிச்சுட்டு வரட்டும், அவனுக்காக நான் வெயிட் பண்ணும், அவன் தான் என்னோட காதலன் அப்படின்னு சொல்லி கதையை முடிச்சிருப்பாங்க. சூப்பரான ஒரு ஸ்டோரி கைஸ், நல்ல ஒரு ஸ்டோரி, எப்படி நெஞ்சிலேயே நிற்கிற ஒரு கதை. நீங்கள் படிச்சிங்கன்னா விஷுவலாக உங்களுக்கு உட்காரும், அப்படியே ஸ்டோரி வந்து சூப்பராக உட்காரும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பண்ணதை விடுங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.